வணக்கம். உணர்வாழ்வு அளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை கட்சியின் ஊடக சந்திப்பு ஒன்று. இன்று ஊடக சந்திப்பு எடுக்க கட்சியின் தலைவர் கந்தசாமி இன்பராசி ஆகியனா இன்றைக்கு ஊடக சந்திப்புக்கு வந்ததன் காரணம் என்னவென்றால், உண்மையிலே கடந்த 21ஆம் தேதி 8ஆம் மாதம் 2024 நாங்கள் ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு முடிவெடுத்த நாங்கள், அதாவது நாங்கள் எடுத்த முடிவல்ல, எங்களுடைய ஒட்டுமொத்த போராளி உணர்வாழ்வு அளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை புலிய கட்சியின் ஊடாக அது உரிய ஆலோசக குழு தலைமைப்படங்கள், அதே மாதிரி எங்களுக்கு புலம் இந்த தேசத்திலிருந்து எங்களோட கட்சிக்கு அமைப்புகளுக்கு உதவி செய்கிறார்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு மாத காலமாக எங்களுடைய உறுப்பினர்களுக்கு எங்களுடைய தலைமைப்படத்துக்கு ஒரு வேண்டுகோளை வச்சிருந்தார்கள். நாங்கள் 15 வருஷங்கள் யுத்தம் மௌனிக்கப்பட்டது பிறகு இன்று வரைக்கும் நாங்கள் அதே ஒரு சைவரிலே இருக்கிற எங்களுடைய போராளிகள் அனாதரவு அணிக்கின்றார்கள். எவரும் இவர்களை இந்த போராளிகளை கையேந்துவார்கள் யாருமே இல்லை. எந்த அரசியல் போராளிகள விடயத்தில் முக்கியத்துவம் எடுத்ததாக இல்லை, ஆனால் போராளிகளை பயன்படுத்துகின்றார்கள், எல்லாரும் பயன்படுத்துகின்றார்கள், சகல அரசியல்வாதிமாரும் பயன்படுத்துகின்றார்கள், அரசாங்கமும் பயன்படுத்துகின்றது, புலம்பெந்த தேசத்தில் இருக்கிற அமைப்புகளும் பயன்படுத்துகின்றது, இந்தியாவும் பயன்படுத்து, அமெரிக்காவும் பயன்படுத்து, சீனாவும் பயன்படுத்து. ஆனால் எங்கட போராளிகளுக்கான ஒரு கட்டுமான பணி ஒரு தொழில் வாய்ப்பில் எவருமே முன்வந்ததில்லை. எங்கேயும் ஒரு யுத்தம் நடந்தால் உண்மையில யுத்தம் நடந்து இரு போராளிக்கும் சண்டை நடந்தால் ஒன்று வெல்லும் ஒன்று தோக்கும், ஆனால் அந்த வெண்ட தரப்பை வந்து நல்லா கௌரவிக்கிறாங்க இருக்கின்றார்கள். 15 வருஷ காலத்துக்குள்ளேயே அவங்களுக்கு கைகள் வந்து காலை வந்து அங்கப்பட்டாக்களுக்கு அரசாங்கத்தால் சகல கொடுப்பனவும் வீட்டில் இருந்த இருவரைக்கும் எல்லாம் போய் கொண்டிருக்கு. இந்த 15 வருஷ கால இடைவெளி 30 வருஷ போராட்டத்தை நான் சொல்லலை, இப்போ 15 வருஷத்துக்குள்ளே நாங்கள் கண்ட துன்பம். ஆனால் எங்கட மக்களுக்காக இறுதி வரைக்கும் நாங்கள் நின்று வட்டுவாலை நின்று உற்று துரோத்தனம் செய்யாமல் இறுதி வரைக்கும் நின்று வட்டுவாலையில் வந்த போராளிகள் நாங்கள், எருணப்பாளையால் புதுக்குடிப்பாளை மாத்தனால என்று சொல்லி பலதரப்பட்ட, அதாவது 5ஆம் மாதம் ஃபெஸ்டில் இருந்து ஜனவரி பிப்ரவரி மார்ச்சில் எங்கள் மக்கள் உடையாட்டிலிருந்தே வர தூங்கிட்டு, அதோட போராளிகளும் வர தூங்கிட்டு, ராணுவ கட்டுப்பாடுகள் எல்லாம் இருந்து. ஆனால் அப்படி வந்த போராளிகளை தான் வடிகட்டி வடிகட்டி 12,600 போராளிகளை இலங்கை அரசாங்கம் தடுப்பு மாவட்டம் கொண்டு போனது. அப்போ கொண்டு போனது பிறகு கொண்டு போய் புனர்வாழ்வு என்று சொல்லி பல புனர்வாழ்வு முகாம்களை உருவாக்கி அந்த முகாம்களில் பிரித்து பிரித்து அவங்களுக்கு புனர்வாழ்வு கொடுக்கப்பட்டு விடுதலை செய்கிற நேரத்தில் எந்த ஒரு அரசியல்வாதிமாரும் குறிப்பாக அந்த நேரம் பேர் பெற்று எங்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவமான அரசியல் கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருந்தது. ஆனால் இவரும் கவனிக்காத நிலைமையில் எங்கள் போராளிகள் அனாதரவாக வந்து பயந்து நடுங்கி ஒடுங்கி திரும்பி கதைக்கிறதுக்கு மூச்சு விட்டு கதைக்கிறதுக்கு பயத்தில் இருந்த போராளிகள் தான் நாங்கள் எல்லாரும். அந்த வேளையில் ஏதோ எல்லாருக்கும் துணிவு வராது, துணிவு வந்து அதை ஆண்டவர் கொடுக்கிறது, அதையோட வெறுப்பு விதைத்து அந்த உண்மையான இனப்பற்று உள்ளவருக்கு ஒரு தங்கள் அறிஞ்ச ஒரு ஆவசமான ஒரு ஆத்மா மாயிரம் பாதுகாப்பு எங்களுக்கு எங்களை யாருமே கையேந்தி எங்களுக்கு என்று சொல்லி ஒரு கட்டுமான பணியை கொண்டு வரதுக்கு யாரும் இல்லாத நிலைமையில்தான் எங்களுக்கு உதவி செய்கிற அமைப்பு வெளிநாட்டிலிருந்து முதல் வேண்டுகோளை வச்சாங்க. இம்பராசா, நீ ஜனாதிபதியோட நேரடியாக இன்றைக்கு வந்து எதிர்கட்சி இருக்கலாம், அனுரா இருக்கலாம், சஜித் இருக்கலாம், எங்களுக்கு தேவை நீண்ட காலமாக ஜூலை கலவரத்துலேருந்து இன்று வரைக்கும் எங்களோட தமிழர்கள் நிலைமையை அழிச்சது இழிச்சது எல்லாம் இருக்கட்டும், தமிழருக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அறிஞ்சு வந்த ஒரு பிரதமராக இருந்த பிரதமராக இருந்தவர், அதாவது ஜனாதிபதியாக இருந்ததும் ஒரு ஆளுமையாக இருக்கிறவரும் ஒரு இனி இல்லை ராஜதந்திரியுமா இருக்கிற கணிலுக்கு ஆதரவு கொடுங்கன்னு எனக்கு சொல்லப்பட்டது.
எங்களுக்கு உதவி செய்கிற அமைப்புகள், அதே டைமில் எங்களுடைய போராளிகளை வேண்டுகோள், முக்கியமாக நீங்கள் ஆதரவு கொடுக்க அஞ்சு கோரிக்கையோட போகணும். முதலாவது போராளிகளுக்குரிய பாதுகாப்பு வேணும், நித்தம் எங்களோட போராளிகள் விசாரணை கலைக்கப்படக்கூடாது. ரெண்டாவது போராளிகளுக்குரிய யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் ஒரு பொருளாதார கட்டமைப்பை வடகிழக்கில் உங்களோட உருவாக்கணும். எந்த அரசியல்வாதி மாதிரி நீங்கள் நம்பி இருந்து வேலை இல்லை, எல்லாம் காலங்கள் கடந்து கொண்டு போய்கொண்டிருக்கேன் சொல்லி எங்களுக்கு சில அஞ்சு நிபந்தனைகள் தந்தார்கள். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஜனாதிபதிக்கு மெயிலே நாங்கள் ஒரு கிழமை போகும் முதல் எங்களுடைய கோரிக்கையை போட்டோம், வர சொல்லி அழைத்திருந்தார்கள். நாங்கள் தனித்துவமாக விடுதலை புலிகள், புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் ஆற்ற துணையும் இல்லாமல் எந்த கட்சியுடன் டீல் வைக்காமல் தனித்துவமாகத்தான் நாங்கள் நேரடியாக போய் சந்திச்சு நாங்கள் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சி சந்திச்சுங்கிற டீலை பேசினாங்க. பேசினதன் பிரகாரம் ஜனாதிபதியாக இருக்கிற ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வரவேற்றார். எல்லாரையும் விட அங்கே வந்த ஏனைய கட்சிகளை விட புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சிக்கு நான் கன திட்டம் வச்சிருக்கின்றேன். நிச்சயமாக உங்களோட கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. போராளிகளுக்கான பாதுகாப்பு, உங்களுக்கான மீள் கட்டுமான பணி, ஏனைய திட்டங்கள் எல்லாம் உங்களோட செய்கிறதுக்கு நான் தயாராக இருக்கின்றேன் என்று சொல்லி ஜனாதிபதி எங்களுக்கு உறுதிமொழியும் தந்திருந்தார். எங்களை கையொப்பம் கிட்டையில் அவரும் கையொப்பம் வச்சிருந்தார். அப்போ இதுக்கு இணங்க நாங்கள் எங்களுக்கு இன்றைக்கு பவுனியா மாவட்டத்தில் வந்து பிரஸ் மீட்டிங் கூட உண்மையில ஒட்டுமொத்த போராளிகளுக்கும் நாங்கள் ஒரு வேண்டுகோளை விடுகிறோம். புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சி என்ற அடிப்படையில் போராளிகள் அனைவரும் வந்து ஒரே இலக்கு ஒரே சின்னம் சிலிண்டருக்கே உள்ளடையுங்க. இதுல வந்து முதலாம் தரப்பு, ரெண்டாம் தரப்பு, மூன்றாம் தரப்பு தேவையில்லை. சிலிண்டருக்கு நீங்க வாக்களியுங்க. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வந்தால் எங்களுக்கு தேவை பொருளாதார கட்டமைப்பு, மற்ற எங்களுடைய போராளிகள் பாதுகாப்பு. அப்ப இது ரெண்டு முக்கியமாக தேவை. இதை என்னால நிறைவேற்றி தர முடியும். ஆனா நாங்க 3000 பேர் விவரம் கொடுத்திருக்கோம் ஏற்கனவே. முதல் கட்டமாக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வந்தால் எங்களுக்கு 3000 பேருக்கான வடகிழக்குல மாதிரி பண்ணைகள், அதுக்குரிய பொருளாதாரம், விவசாயம், கடல் வளம், கடல் தொழில், கால்நடை சகல இதுவும் செய்தாரன்னு சொல்லி அதுக்குரிய ப்ரப்போசலும் கொடுத்துங்க, ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அதுக்கு அப்புறம் அடுத்த கட்ட விடயத்தை நாங்கள் கண் நோக்கி கொண்டு பார்ப்போம். இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம் எங்களுக்கு பசி, எங்களை போராளிகளுக்கு எங்களுக்கு பொருளாதாரத்தால் விழுந்து கிடக்கும். முதல் தென்பு வேணும். நாங்கள் எங்களுக்கு உரிமையை பற்றி கிடைக்கிறதுக்கு நாங்கள் தென்பா நிற்கணும். நாங்கள் தென்பு இல்லாமல் எங்களை பிள்ளைகள் அனாதரவாக கிடந்து கஷ்டப்பட்டு பொருளாதாரத்தில் மலங்கடிக்கப்பட்டு கிடக்கிற நேரத்தில் நாங்கள் வீரம் பேசி எந்தவும் இல்லை. எங்களுக்கு இல்லாத வீரம் எத்தனையோ பேருக்கு வருது. ஆனால் வீரத்தை கண்டவர்கள் நாங்கள், வீரத்தை நெஞ்சில தாங்கினவர்கள் நாங்கள், வீரத்தை கொண்டு புதைச்சவர்கள் நாங்கள். ஆனால் வீராப்பு பேசுகிறார்கள். ஆனால் வீரத்தை பற்றி வீரமாக சண்டை பிடிச்ச டைமில் ஒதுங்கி நின்றார்கள். ஆனால் எங்களுக்கு இப்போ யாருமே எங்களுக்கு வட சொல்கிற அளவுக்கு இல்லை. ஏன்னா நாங்கள் 8 வருஷம் இருந்திருக்கோம். இப்போ கூட பொது வேட்பாளர் அது தண்டெல்லாம் உருவாக்கி எடுத்தார்கள். ஆனால் போராளிகள் விடயத்தில் கணக்கெடுக்காமல் இருந்தார்கள். ஆனால் புலி, நாங்கள் புலின்னு சொல்லி தாங்கி நின்றோம். ஆனால் புலி வந்து எங்கே போகணும்? அரசாங்கத்திட்ட போயிருக்க வேண்டிய நிலைமை இருக்குது. நாங்கள் ஏன்னா அரசாங்கத்திட்ட நேரடியாக எல்லாம் இன்றைக்கு வந்து பிச்சை எடுக்கிறோன்ட்டு இருந்து பிச்சை எடுக்காமல் நேரடியாக பிச்சை கொடுக்குறோன்ட்டு போய் பிச்சை கேட்டுருக்கிறோம். எங்களை போராளிகளுக்கான மறுவாழ்வை தாங்க ஆர்மியை எங்களை பற்றி கணக்கெடுக்கல். இதான் நான் பேச்சேன். என்ன நல்ல விரும்பி கழிச்சேன், நிச்சயம் உங்களுக்கு செய்வேன் என்று அவர் அடி மனசில் இருந்து கழிச்சதை பார்த்தோம். ஜனாதிபதி அதோட எங்களுக்கு ஒரு வீராப்ப வந்து நாங்கள் போராட்ட காலத்தில் இருக்கி நாங்கள் எங்களை தமிழ் பிரதிநிதிகளை தெரிவு செய்யறதுக்கு செட்டியாக கஷ்டப்பட்டோம் தலைவரை வேண்டுகோளுக்கு இணங்க. ஆனால் இன்றைக்கு எந்த தமிழ் பிரதிநிதியும் எங்களை கைவிட்டார்கள். இவருமே கையெழுந்தினவர்கள் இல்லை. ஆனால் எல்லாம் உடைக்கிறதுக்கு தான் இருக்கின்றார்கள். அவங்களையும் கட்டுமங்களையும் உடைக்குமங்களையும் உடைச்சி அனாதரவாகி சின்ன புண்ணமாகி இன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டம் எங்களுடைய பாலான கூட சொல்லியிருக்கார் ரணில் விக்ரமசிங்க ஒரு நரி. அப்ப அவற்றையும் நாங்கள் பேச்சுவார்த்தை செய்தன்று வெளிப்படையா சொல்லி இருக்கிறார். அது அந்த வளப்புல வளர்ந்த புலிதான் நாங்கள். ஆனா அவர் நரியா இருக்கட்டும், எலியா இருக்கட்டும், பூனியா இருக்கட்டும், சிங்கமா இருக்கட்டும், ஆனா நாங்க புலி. நாங்கள் வந்து நேரடியாக அவர்கள் ஒரு நம்பிக்கை ஒன்று வச்சிருக்கிறோம். நிச்சயமாக நீண்ட காலமாக அந்த யுத்த வரலாறும் விடுதலை புலிகள் யுத்தத்திலிருந்து அவர் பேர் போன
ஒரு தேர்ச்சி பெற்ற ஒரு பிரதமரா இருந்திருக்கிறார், ஜனாதிபதியா இருந்திருக்கார் நீண்ட காலமாக. அப்ப இவருக்குத்தான் எங்கட வழி தெரியும். அப்ப இவரால் எங்களுக்கு ஒரு மீள் கட்டுமான பணி, பொருளாதார கட்டமைப்பை எங்களை போராளிகள் உருவாக்கும். அடுத்த கட்டம் தேசியம் சுய நிர்ணயம் பேசுற விடயத்துக்கு நாங்கள் வளர இல்லை. நாங்கள் சாரப்பாம்பு, நாங்கள் படமெடுக்க இல்லாது நாங்கள் அப்படித்தான் சாரப்பாம்புவாய் தான் இருக்க வேண்டிய நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கோம். அந்த நம்பிக்கை ஒன்று இருக்கு எங்களுக்கு. ரணில் விக்ரமசிங்க அவர்கள் 100க்கு 100 நம்பிக்கை இருக்கு, அவர் செய்வார். மத்தியில் புது வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கு, ஆகவே இதுக்கே ஒரு விடுதலை புலிகள் கட்சியாக நீங்கள் ஆதரவு தெரிவிக்கிறீர்கள். பொருத்தமற்ற ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கு. இன்றைக்கு வந்து அவரோட நிற்கிற முழுப்பேரும் வந்து மக்களால் ஒதுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர். இவர்களுக்கு பின்னால நாங்கள் போயிட்டு மீண்டும் சாக்கடைக்க விடுறதை விட நாங்கள் எங்கிற போராளிகளை ஒரு வடகிழக்கில் தனித்துவமாக ஒரு கட்டமைப்புக்குள்ள கொண்டு வர வேண்டிய கடப்பாடும் கோட்பாடும் எங்களுக்கு இருக்கு வந்திருக்கிறோம். இதான் இதை விட நாங்கள் சொல்ல வேண்டியது, இதுதான் உண்மை.